திருநெல்வேலி மாநகராட்சி மேயருக்கான மறைமுக தேர்தல் வரும் 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். மேயருக்கான மறைமுக தேர்தல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கிறது, விவரங்கள்? திருநெல்வேலி மாநகராட்சி மேயருக்கான மறைமுக தேர்தல் வரும் 5ஆம் தேதி, ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கான வேட்பாளர், அதாவது திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா 55 வார்டுகள் இருக்கிறது. இதில் 44 உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். 7 உறுப்பினர்கள் அதனை கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 4 உறுப்பினர்கள் மட்டுமே அதிமுக வசம் இருக்கிறது. இதன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அந்த வேட்பாளரை எதிர்த்து சொந்த கட்சியை சார்ந்த நபர்கள் எதிர்த்து நின்றால் மட்டுமே இதற்கான தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்த போதிலும் மறைமுக தேர்தல் வர 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அன்று காலை 10:30 மணிக்கு அதற்கான வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது துவங்கும். 11 மணி வாக்கள், அதுவரைக்கும் 30 நேரம் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நிலையில் அதனைத் தொடர்ந்து போட்டி இருந்தால் மறைமுக தேர்தல், வாக்குச்சீட்டு முறையில் மறைமுக தேர்தல் நடத்தப்படும். இதுதான் நடைமுறை. இந்த நடைமுறையே தமிழக தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலா சாமி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில் முதலாவதாக திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய மேயர் தேர்தல் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. மற்ற பகுதிகளுக்கான தேர்தல் 6ஆம் தேதி நடைபெற இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மேயராக இருந்த சரவணன் ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த தேர்தல் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. இதனை ஏற்கனவே சொன்னது போல உலகநாதன் மற்றும் ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு இரண்டு நபர்கள் அவர்களுக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. தலைமை வேட்பாளரை அவர்களில் ஒருவரை தலைமை வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. இதனிடையே திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய 54வது வார்டு உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர் கருப்பசாமி கோட்டையப்பன், அவரை திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக பொறுப்பாளர் டிபிஎம் மைதீன்கான் தலைமைக்கு பரிந்துரை செய்ததாக தெரிய வந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் 3 நபர்களில் ஒருவர் திருநெல்வேலி மாநகராட்சி மேயராக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. ஏற்கனவே இருந்த கடந்த 20 ஆண்டுகளாக இருந்த அந்த ஒரு சமூகத்தை சார்ந்த நபர்கள், பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்த நபர்கள் தொடர்ந்து மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தால் உலகநாதன் அல்லது ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு இருவரில் ஒருவர் திருநெல்வேலி மேயராக வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. இதற்கான ஏற்பாடுகளை திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் செய்து வருகிறார். இன்றைக்கு மாலை 3 மணிக்கு இது தொடர்பாக அந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் மாநில தேர்தல் ஆணையத்தோடு அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். அதற்கான கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்கு பிறகாக அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்படும் என தெரிய வந்திருக்கிறது. பாலா, நன்றி. சிவமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை விரிவாக பார்க்கலாம்.